வணக்கம், இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் தலைவரான முகேஷ் அம்பானியின் இளைய மகனான ஆனந்த் அம்பானியின் உலகின் மிக பெரிய உயிரியல் பூங்கா மற்றும் மறுவாழ்வு மையமாக மாற தயாராயிருக்கும் வனவிலங்கு பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை வந்தாரா என்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் நம்ம இந்தியாவிலும் மற்றும் வெளிநாடுகளிலும் காயமடைஞ்சு துன்புறுத்தப்பட்ட விலங்குகளை மீட்டு அதுக்கு சிகிச்சை அளித்து பராமரித்து மறுவாழ்வு அளிக்கப்படுகிறது. இதுக்காக குஜராத்தில் உள்ள ரிலையன்ஸ் ஜாம் நகர் சுத்திகரிப்பு வளாகத்தில் கிரீன் பெல்ட்டில் 3000 ஏக்கர் பரப்பளவுல மீட்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில வருடங்களாகவே பாதுகாப்பற்ற சூழலிலிருந்து 200க்கும் மேற்பட்ட யானைகளும் 1000கணக்கான விலங்குகளும் மற்றும் பறவைகளும் மீட்கப்பட்டுள்ளன. இந்த மையத்தில் யானைகளுக்காகவே தனியான தங்குமிடங்களும் ஹைட்ரோதெரபி குளங்களும் நீர்நிலைகளும் இருக்கு. யானைகளின் மூட்டு வலிக்காக சிகிச்சை அளிக்க நீருக்கடியில் அமைக்கப்பட்ட சூடான தொட்டி போன்றவையும் இருக்கு. இந்த வந்தார மையத்தில் 14,000 சதுர அடிக்கு மேலே உள்ள ஒரு சிறப்பு சமையலறையும் இருக்கு. இங்க ஒவ்வொரு யானைகளுக்குமே சிறந்த முறையில உணவு தயாரிக்கப்படுகிறது. சர்க்கஸ் இல்லைன்னா உயிரியல் பூங்காக்களை இடம் பற்றாக்குறையில அவதிவரும் மற்ற காட்டு விலங்குகளும் இங்க பராமரிக்கப்படுகிறது. அதுக்காக 650 ஏக்கர் பரப்பளவுல மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையமும் உருவாக்கப்பட்டுள்ளது. காண்டாமிருகம், சிறுத்தை, முதலை போன்ற விலங்குகளின் மறுவாழ்வுக்கான முயற்சிகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் 2,100க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் இந்தியா முழுவதிலிருந்தும் சுமார் 200 சிறுத்தைகள் மீட்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கடுமையான நெரிசல் மிகுந்த இடத்திலிருந்து 1,000க்கும் அதிகமான முதலைகள் மீட்கப்பட்டுள்ளன. ஆப்பிரிக்காவில் வேட்டையாடும் விடுதிகளிலிருந்து விலங்குகள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த மையத்தில் சுமார் 3,000க்கும் மேற்பட்டோர் பணிபுரிகிறாங்க. இதில் 20-30 பேர் வெளிநாட்டுக்காரவங்க. வெளிநாட்டினர் அத்தனை பேருமே ஆசிரியர்கள் அல்லது பேராசிரியர் பணியில் தான் இருக்காங்க. இங்கே அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனையில் MRI மற்றும் CT ஸ்கேன் போன்ற இயந்திரங்களும், எண்டோஸ்கோபிக் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரங்களும் மற்றும் 6 அறுவை சிகிச்சை மையங்களும் இருக்கு. இதுவரைக்கும் பொதுமக்கள் பார்த்து செல்ல அனுமதி இல்லை. பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் இங்கே அனுமதிக்கப்படுறாங்க. கூடிய விரைவில் பொதுமக்களுக்காக விலங்கியல் பூங்கா திறக்கப்படும்னு அம்பானி குழுமத்தினர் அறிவிச்சிருக்காங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேற ஒரு தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.